ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஏன் நாங்கள் ஹிந்தியில் பேசுகிறோம் அப்படின்னா வந்து நாங்கள் ஒரு பானிபூரி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அதுவே வந்து நாங்கள் சும்மா பண்ண போகிறதில்ல, ஆஃபீஸில் ஒரு அஞ்சு பேரை பிடிச்சிருக்கோம் என்னையும் சேர்த்து. சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ இப்போ அவங்க சாட போகிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அதை சீட்டு குலுக்கி போடுற முடிவுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னா வந்து பிஎம் அண்ணா வந்து ஃப்ராடு பண்ண பார்த்துக்கிறாரு, அதனால் நாங்கள் வந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்க்குறோம். சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் வந்து எவ்வளோ பானிபூரி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேமு. ஓகே, வந்துட்டாங்க. இவங்க யாருன்னு தெரியதா? வேகினூத் பாருங்க. ஓகே வாங்க, நம்ம வந்து சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அண்ணனா வந்து சீட்டு குலுக்கி போட்டு எடுக்க போறாரு. ஓகேவா, ரெடியா? குலுக்கி போடுங்க, லேப்டாப் மேலே குலுக்கி போடுங்க, பார்த்துக்கலாம். அப்படிலாம் பார்க்க கூடாது. பொண்ணு இருக்கா ஃபர்ஸ்ட், இப்போ அவர் தான் ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம வந்து அவரை தான் எடுக்க போறோம். ஓகே ஓகே, 3, 2, 1. கேம்ல சாப்பிடல, சாப்பிடல. 14 seconds, 15 seconds ஆயிடுச்சு. பிஎம் அண்ணா 20 seconds ஆயிடுச்சு. ரொம்ப கவுதடா, சாப்பிடுங்க. 30 seconds ஆயிடுச்சு. பிஎம் அண்ணா 10 ஆச்சு, சாப்பிட்டுருக்கணும். எல்லாரும் கத்துங்க. பிஎம் அண்ணா, பிஎம் அண்ணா, பிஎம் அண்ணா, பிஎம் அண்ணா, பிஎம் அண்ணா. பாருங்க, சியர் காசுலாம் வச்சு உங்களுக்கு கை தட்டுறோம். என்னண்ணா நீங்க இதுனா பானி புரியல, பல்லி முட்டாயா? லோடுகு 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 முழுங்கின்னு இருக்கிற. என்ன ரன்னிங்ல போறாங்கயா? ஒருத்தர் ஒருத்தர் ஓட்ட பண்ணிக்கிட்டு இருக்கியா? Ah!
ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு. இதுக்கப்புறம் நீ சாப்ட்வேர் கம்பெனில வேலை செய்ய கூடாது, சாப்பிட்டு வேற கம்பெனில போய் வேலை செய்யணும். உங்களுக்கெல்லாம் சோறு போட்டு கம்பெனி முன்னுக்கு வர முடியாது. இப்போ என்னன்னா, இவங்க தான் வின்னரு, சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ பிஎம் வந்துட்டு மனசு வந்து ரொம்ப வேதனையில இருக்காங்க. ஏன்னா வந்து என்ன தோக்கடிக்க முடியல, இருக்கிறதே லீஸ்ட் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வந்து கடைக்கு போய் நாங்கள் பானிபூரி வாங்கும் போது சும்மா இல்லாம எக்ஸ்ட்ரா சமோசா கட்லட்னு உள்ள விட்டாங்க. அது இல்லாம ரெண்டு பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பிஎம், நீங்களும் நானும் அவங்க வந்தாங்க போனோம். எல்லா கூட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் வந்து அசிங்கப்படுவாங்க. ஏழு விட கண்டிப்பா நான் தான் தோக்க போறேன். ஓகே, நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 3, 2, 1, கோ. ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சது இல்லை. பெருக்குது. நீங்களாம் இட்லிக்கு சட்டி சாம்பார் ஊற்றி தான்டா சாப்பிடுவீங்க. அண்ணா சீரை ஊற்றி குழச்சு அடிப்பாரா? ஓகே, இப்ப யாரு வந்து ஜெயிச்சிருக்கா? மொத்தத்துல சேர்த்துலயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு. பிஎம் அண்ணா கொஞ்சம் நஞ்சம் பேசாமல் உள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாம்? ஒரு கிளாஸ் தருவோம், நடுவுல ஒரு வாட்டி கூட வாய எடுத்துட்டா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபில் பண்ணுவோம், பாட்டம் சப் பண்ணுவோம். குழந்த ரூபத்துல இப்படி ஒரு குள்ளக்கார பக்கியா? வயிற்றால போச்சுன்னா கம்பெனி பொறுப்பு இல்ல. புனிதமான காரியத்துல இருக்கலாமா? இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? பிஎம்னா சூப்பரா இருக்கா? மூஞ்சில கப்பல் சிவானி நினைச்சுக்கோங்க. இப்ப சிரிப்பு வருதா? புடிச்சிருக்கீங்களா? பொறையறி போகுதுடா. என்ன நடக்குது? வாயில பாஸ் பண்ணி
வச்சிருக்காங்க. வாய்க்குள்ள நெருப்ப போட்டு வகுத்து அடுப்பு மாதிரி ஆகிட்டானே பயவும் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜெயிச்சது வந்து ஆமா அவ வரீங்களா அண்ணே வரலையா? அவர் வந்து சரி ஜெயிச்சாலும் ஒன்றும் நமக்கு இந்த இதெல்லாம் பிடிக்காது. அவர் கோட்டை போட்டு ஃபர்ஸ்ட் மாதிரிலேருந்து அடிச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து வர சொன்னாரு. அப்படி நாங்கள் பண்ணாதனால அவர் கோச்சுட்டு போயிட்டாரு. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட்டு, நான் செகண்டு, சிவானி தேர்டு. கண்ணு ரெண்டும் கலங்குதா நீயே தொடச்சுக்கோ. பிஎம் அண்ணா ஃபர்ஸ்ட்லேயும் தோற்று ரெண்டாவதுலேயும் தோற்று இந்த தடவை வந்து அவர் தோத்துட்டாரு. அதுவே அவர் மனசு கஷ்டமாக இருக்காரு. அவருக்கு ஒரு சேலஞ்சை கொடுத்துருந்தோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு புட்டு வயிறு எல்லாம் எரியுதா எரியுதுன்னு இப்போ தான் ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வர குடிச்சாரு. சரி ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு சேலஞ்சில் மீட் பண்ணுவோம். உங்களுக்கும் என்ன சேலஞ்சு எதுனா தெரிஞ்சுது, டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், சொல்லுங்கள் பிஎம் என்னவா.